ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு, தந்தி பிரசோதயான் ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி பிற்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் போராடம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்ராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி மு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை சுப முகூர்த்த நாளாகவும் பிரதோஷ நாளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நல்ல ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடும் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்தனகிரி முருகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜி கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமைய பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் விவேகத்தோடும் வீரத்தோடும் செயல்பட்டு வெற்றிகளை சேர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சத்துருஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே பண்பும் அன்பும் பாசமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி நேசங்களும் நேர்த்திகளும் நேர்த்தியும் அதிகமாகும் பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் பி வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றியை சந்திக்க முடியும் அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும் பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதம் ஆன பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளை நம்பி மோசம் போகாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால லாபமும் ஷேமமும் அதிகமாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்ட பணிகள் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் தானாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாம்பிகை அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஐ வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வசிய சக்தி உங்களுடைய பேச்சில் வாய் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக வாடிக்கையாளரும் வருமானமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் மிகுதியாகும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு பணியில் உத அதாவது பணியில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இட மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிறப்பாகவே அமையும் பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொக்கநாதர் சுவாமி அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக மரியாதையும் மதிப்பும் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி பி நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகமாகும் ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் திடீர் வருமானமும் அதாவது இருக்கிற ஏரியாவில் பெரிய மனிதர் என்ற பிரபல்யமான ஒரு பெயரும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்ன அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அம்மாவாசை திதி என்று அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சைவமோ அசைவமோ எந்த நாளாக இருந்தால் எந்த நாளாக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அம்மாவாசை போன்ற முக்கியமான திதிகளில் அல்லது பௌர்ணமி போன்ற முக்கியமான திதிகளில் அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிற்காலங்களில் அதாவது இந்த வயசு அப்படிங்கிறத விட உங்களுடைய காலம் போன கடைசி வயசுகளில் ஏற்படக்கூடிய உடல் அசௌ அசௌரியங்களிலிருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அசௌகரியம் அப்படிங்கிற சூழ்நிலையிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தான் இந்த அமாவாசை திதிகளில் இருக்கக்கூடிய இந்த அசைவ சாப்பாடு தவிர்ப்பது முக்கியமான திதிகளில் முக்கியமான ஒரு வேலைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு சாந்தமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்கள உங்களால் உணர முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மெயின் மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்